அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிவியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவுள்ளது ஆகஸ்ட் 19 தேதி நடைபெற்ற நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஸ்டார்ட் அப் திருவிழா எங்கு நடைபெற்றது? ஸ்டார்ட் அப் திருவிழா கோவை கொடிசியா தொழில் மற்றும் வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெற்றது. ஸ்டார்ட் அப் திருவிழா கோவை கொடிசியா தொழில் மற்றும் வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் தற்போது பார்த்திங்கன்னா 6800 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் தற்போது 6800 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளன. இரண்டாவது கேள்வி, எலக்ட்ரிக் வாகனங்கள் விற்பனையில் தேசிய அளவில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எது? எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து விற்பனையில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் பைக் விற்பனையில் தேசிய அளவில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் தாங்க. மூன்றாவது கேள்வி, உலகிலேயே மிக உயரமான பகுதியில் சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக லடாக் பகுதியில் 19400 அடி உயரத்தில் 64 கிலோமீட்டருக்கு அமைக்கப்பட உள்ளது. எந்த இடத்துலனா லடாக்கில் வந்து குறிப்பான டெம்சாக் பகுதியில் தான் இந்த சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இது லிகாருமிக் லாபாகி என்ற சாலை என்று அழைக்கப்படுகிறது. லிகாருமிக் லா பகு என்று அழைக்கப்படுகிறது இந்த உலகின் மிக உயரமான பகுதியில் அமைக்கப்பட்ட சாலையின் பெயர். இது எல்லைகள் ரோடு அமைப்பினால் உருவாக்கப்பட்டு வருகிறது. நான்காவது கேள்வி, டிஜிட்டல் இந்தியா திட்டம். டிஜிட்டல் இந்தியா திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2015 தொடங்கியிருப்பாங்க. இந்த டிஜிட்டல் இந்தியாவில் கிட்டத்தட்ட 85 கோடி இணையதள பயன்பாட்டாளர்கள் மிக குறைந்த செலவில் டேட்டா சேவையை தற்போது பெற்று வருகிறார்கள். அதுதான் இங்கே டிஜிட்டல் இந்தியா திட்டத்தினுடைய மிக முக்கிய அம்சமாக இருக்குது. கேள்வி 5, ஜன்தன் யோஜனா திட்டம். ஜன்தன் யோஜனா திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2014 ஆகஸ்ட் 28 தொடங்கப்பட்டது. இந்த ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மிக முக்கியமான சிறப்பு அம்சம் என்னென்னா அனைவருக்கும் வங்கி சேவை. ஜன்தன் வங்கி கணக்குகளுடைய எண்ணிக்கை வந்து தற்போது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 50 கோடி இருக்குது. ஜன்தன் வங்கி கணக்குகள் எண்ணிக்கை தற்போது எவ்வளோ இருக்குன்னா 50 கோடி இருக்குது. இந்த 50 கோடியில் 56% பெண்கள் தான் வந்து இந்த வங்கி கணக்கை ஏற்படுத்தியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக 67% வங்கி கணக்குகள் ஊரக பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளன. ஜன்தன் வங்கி கணக்கு ஜன்தன் யோஜனா திட்டம் 2014 ஆகஸ்ட் 28 தொடங்கினாங்க. அனைவருக்குமான வங்கி சேவை. இந்த ஜன்தன் வங்கி கணக்குகளின் எண்ணிக்கை தற்போது எவ்வளோ இருக்குன்னா 50 கோடி இருக்குது. அந்த 50 கோடியில் எவ்வளவு சதவீதம் பெண்கள் வந்து வங்கி கணக்கு தொடங்கியிருக்காங்கன்னா 56% இருக்குது. 67% வங்கி கணக்குகள் வந்து எங்கே தொடங்கப்பட்டதுன்னா ஊரக பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது. உத்யோக் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? உத்யோக் ரத்னா விருது ரத்தன் டாடா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. செலவு மிகுந்த நகரங்கள் பட்டியல் நைட் பிராங் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இந்த செலவு மிகுந்த நகரங்கள் பட்டியலில் இந்தியாவிலேயே செலவு மிகுந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடிப்பது மும்பை, இரண்டாம் இடம் ஹைதராபாத், மூன்றாம் இடம் டெல்லி. அதே போல் செலவு குறைந்த நகரமாக அகமதாபாத் விளங்குகிறது. இப்போ செலவு மிகுந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் வந்து மும்பை, செலவு குறைந்த நகரமாக இருக்கிறதுல முதலிடம் வந்து அகமதாபாத். உலக வில்வித்தை போட்டி, உலக வில்வித்தை போட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடைபெறுதுன்னா பாரிஸ் நகரில் நடக்குது, பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில். இதில் ஆடவர் மகளிர் காம்பவுண்ட் அணிகள் பிரிவில் இந்தியா தங்கம் வென்றிருக்கு. உலக வில்வித்தை போட்டி பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் நடைபெறுகிறது. இதில் ஆடவர் மகளிர் காம்பவுண்ட் அணிகள் பிரிவில் இந்தியா தங்கம் வென்றுள்ளது. அடுத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இங்கே ஏன் இப்போ பார்க்குறோங்கன்னா அதிகளவு வந்து பயனாளிகள் வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 2018. அடுத்து 10வது கேள்வி, சர்வதேச சர்ஃபிங் ஓப்பன் அதாவது அலைச்சறுக்கு போட்டி, சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் தான் நடைபெற்றது. இந்த சர்வதேச சர்ஃபிங் ஓப்பன் சறுக்கு போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளிலும் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஜப்பான். இதில் மகளிர் பிரிவில் வந்து சாரா வகிட்டா என்பவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆடவர் பிரிவில் டென்ஷி இவாமி என்பவர் வந்து இந்த அலைச்சறுக்கு போட்டியில் சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளார். தேசிய அளவில் புதிய கூட்டுறவு கொள்கையை அமைப்பதற்கான குழுவின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சுரேஷ் பிரபு. 2022 வந்து அமைச்சிருப்பாங்க. தேசிய அளவில் புதிய கூட்டுறவு கொள்கை அமைப்பதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? சுரேஷ் பிரபு. தேசிய கூட்டுறவு கொள்கை எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா 2002. இந்த தேசிய கூட்டுறவு கொள்கையில் புதிதாக
மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டதா இந்த குழு. அதுக்காக தான் வந்து சுரேஷ் பிரபு நியமிக்கப்பட்டிருப்பாரு. அப்போ தேசிய கூட்டுறவு கொள்கை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2012. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிராந்திய அளவிலான 9வது மாநாடு எங்கு நடைபெற்றது? காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தினுடைய இந்திய பிராந்திய அளவிலான 9வது மாநாடு ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடைபெற்றது. இதை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா. ஸோ ஆகஸ்ட் 19ஆம் தேதி நடந்த மொத்த நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்புகளை இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறோம். குறிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கிற நடப்பு நிகழ்வுகள் மட்டும்தான் நம்ம பார்த்து வருகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பாக்ஸில் எதனா கமெண்ட் தான் கமெண்ட் தெரிவிக்கும். நன்றி, வணக்கம்.